நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. ஆட்டோக்கார சின்னவன் இங்கே நான் வந்துட்டேன். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த கப்பல் வரேன்னு சொன்னா இப்ப கொஞ்சம் கலகலப்பா கதைக்கிற மாதிரி வந்துட்டு முதல்ல ஒரு கப்பல் உண்டு வந்து உங்க எண்ணெயில எல்லாம் கொட்டி கடல் எல்லாம் பழுதாக்கி பெரிய ஒரு கதையா கதைச்சினும் அதுக்கு பிறகு இந்த பெட்ரோல் கப்பல் வேறமோ வெறுமோ 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 எல்லாரும் காத்திருந்து பெட்ரோல் கப்பலை வரவேற்றினும் இப்ப வேற ஒரு சர்ச்சைக்குரிய கப்பல் உண்டு இலங்கையை நோக்கி மெது மெதுவா வந்து கொண்டிருக்குதான். வேகமா தான் வந்தது. இப்ப ஒரு சிலட்ட கருத்தால அது கொஞ்சம் சிலோவா வருதுன்னு சொல்லி இருக்கணும். இந்த கப்பல் வேறங்கோ இப்ப உலகளாவிய ரீதியில பூகோள அரசியல் தாக்கங்களை செலுத்துமாம் இலங்கைக்கு வந்தாண்டு கருத்துக்கள் எல்லாம் சொல்லினும். இந்த கப்பல் வேறங்கோ சீனாண்டு ஆராய்ச்சி கப்பல் சரியும். இந்த கப்பல் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு இப்ப வரப்போவதாக சொல்லி இருக்கணும். ஆனா இது சம்பந்தமா இந்த ஹம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு பொறுப்பான ஆகல்ட கேட்க அவே சொல்லினும். எங்களுக்கு தெரியாதது புது ஊடகங்கள்ல செய்திகள் வெளிவந்த பிறகுதான் எங்களுக்கு தெரியும் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு இந்த கப்பல் வரப்போதுண்டு. அப்ப பாருங்கோ இந்தியா இப்ப கொஞ்சம் உதுல வலு அவதானமே இருக்கு. ஏங்களுங்க அபம் இந்த கப்பல் இருக்குள்ள இந்த ஆராய்ச்சி கப்பல் இருக்குள்ளோ அதுக்கு நல்லொரு சோக்கான பேரும் வச்சிருக்கணும். யுவான் வாங் ஃபைவ் இந்த கப்பலுக்கு பேர் வச்சிருக்கணும். இந்த ஆராய்ச்சி கப்பல்ல நிறைய அந்த நுணுக்கமான விஷயங்கள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லினும் பாருங்கோ. இந்த கப்பல்ல பாருங்கோ நிறைய விஷயம் இருக்குதாம். இது வெறும் ஆராய்ச்சி கப்பல் மட்டுமில்ல, இதுல இந்த கண்டம் விட்டு கண்டம் பாயிர ஏவுகணையும் இருக்கிறதா கொஞ்சம் உளவுத்துறை தகவல்கள் வந்து எனக்கு சொல்லி இருக்கணும். அது மட்டுமில்ல இந்த கப்பல் உண்மையான அந்த நோக்கம் வந்து என்னென்ன பாருங்கோ இந்த சர்வதேச விண்வெளி இருக்கணும் அதுல இந்த ஆய்வுகளை செய்யறது. சீனாண்டு அடுத்த தலைமுறைக்கு இந்த சர்வதேச விண்வெளி நிலையத்துல அல்லது சர்வதேச விண்வெளி ஓடத்துல வந்து என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் எப்படி ஆய்வுகளை செய்யணும்ன்ற மாதிரி நோக்கத்தோடு தான் இந்த கப்பல் சர்வதேச கடல்ல வந்து ஒவ்வொரு நாடாக ஒவ்வொரு இடமாக பயணிச்சு கொண்டிருக்காம். அப்ப இங்கே ஹம்பாந்தோட்டை துறைமுகத்துக்குள்ள இப்ப வரப்போதாம். ஆனா இலங்கை ஆக்கள் சொல்லி நம்ம எங்களுக்கு உதவ பற்றி ஒண்ணும் தெரியாது சொல்லிடும். ஆனா இதுக்கு இந்தியா வந்து கொஞ்சம் கொந்தளி பார்த்தா இருக்கணும். தங்கட நாட்டின் பாதுகாப்புகளுக்கு ஒரு சில பிரச்சனை மந்திரம் புது கண்டம் விட்டு கண்டம் பாயிர ஏவுகணை எல்லாம் கிடக்கு. அப்ப இதுல ஏதோ கொடுத்து பூட்ட போறாங்கன்ற மாதிரி இந்தியாவுக்கு கொஞ்சம் புகால இப்ப பயம். அப்ப இன்னும் இலங்கையும் இப்ப கொஞ்சம் நல்ல ஒண்ணு கொண்டாயிட்டு இருந்தானே. அப்ப இந்த கப்பல் வர்றதால எங்களுக்கு பிரச்சனை ஏதோ சொல்லி இருக்கணும் போலக்கு. அப்ப தம்பி கப்பல் ஓடுறவர் கொஞ்சம் மெத மெதுவா வாங்க கொஞ்சம் பிரச்சனை நடக்குது முடிஞ்ச பிறகு நைசா கொண்டு விடலாம்ன்ற மாதிரி கப்பலை மெது மெதுவா ஓட்டி கொண்டு வரணுமா.